நெறியாளர் மாதிரி நியாயவான் மாதிரி காமிச்சுக்கிட்டாரு. ஆனால் அவர் வந்து ஒரு அப்பட்டமான சங்கி, ரங்கராஜ் பாண்டே என்கிறவர் அப்பட்டமான சங்கி என்று மக்கள் அறிஞ்சிக்கிட்டாங்க. சங்கியோட பேச்செல்லாம் இங்கே ஈடுபட போகிறதில்ல. சங்கியில் பற்றி நீங்கள் கவலைப்படாது. புரிஞ்ச மொழி தமிழில், நம்ம மக்களுக்கு புரிஞ்ச தமிழில் வந்து அர்ச்சனை செய்யப்படுது. அதான் மக்கள் வரவேற்பாங்க. எந்த மக்களும் தமிழில் அர்ச்சனை வேண்டான்னு சொல்லவே இல்லை. 3% மக்கள் மட்டும் வேணால் வேண்டான்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதனால் அவங்க பாதிக்கப்படுவாங்க. கொரோனாவுக்கு மருந்து கண்டுபிடிக்க முடியுது அவங்க மதுரத்தால். இல்லை வேணாம் தான், உங்கள் மோடி அரசு வந்து பெட்ரோல் விலை ஏற்றிருக்குது. அந்த பெட்ரோல் விலையை குறைக்க முடியுமா உன்னால்? எங்களுக்கு கூட குறைக்க வேணாம். மோடிஜிட்டு சொல்லி ஐயா இந்த ஒரு மந்திர சமஸ்கிருத மந்திரம் இருக்குது, இந்த மந்திரத்தை வச்சு எப்படியாவது இந்த பெட்ரோல் விலையை குறைச்சிருக்கீங்கன்னு சொல்ல முடியுமான்னு கேட்டால், இல்லை மொழி இல்லை அது ஒளி அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. சமஸ்கிருதம் மொழி இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன வெங்காயத்துக்கு இத்தனை கோடியை கொண்டு போய் சமஸ்கிருத மொழி வளர்ச்சி அப்படின்னு கொண்டு போய் கொட்டுறீங்க? ஐயா மோடிஜி அவர்களே, மோடிஜி அவர்களே, சமஸ்கிருதம் என்பது மொழி அல்ல, அது ஒளி. அந்த ஒளிக்காக 640 கோடியை செலவு செய்ய வேண்டாம் என்று சாணக்கிய ரங்கராஜ் அவர்களே வேண்டுகோள் வைக்கிறீங்களா? அப்போ மட்டும் இல்லைங்க, சமஸ்கிருதத்தை போன்ற ஒரு இந்த பூணூல் அணிஞ்ச கூட்டம் காலங்காலமாக ஏழைகள் எல்லா சாதியிலும் இருக்கான், எல்லா சாதியிலும் ஏழை இருக்கான், பொருளாதாரத்தை இடஒதுக்கீடு கொடுங்க, பொருளாதாரத்தை இடஒதுக்கீடு கொடுங்க அப்படின்னு கூப்பாடு போடுறதுக்கான காரணம் இதுதான். வாட்ஸ்அப்பில் வர ஃபார்வர்ட் மெசேஜை படிச்சுட்டு சில அந்த நாம் தமிழ் கட்சி பசங்களும் இந்த ஆர்எஸ்எஸ் சங்கிகளும் எதையாவது உளருவாங்கல்ல, அதே மாதிரி தான் இவர் உளறி வச்சுருக்கா. ஏதோ பெரிய மனுஷன், கொஞ்சம் செய்தியெல்லாம் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினச்சோம். இவர் மட்டும் இல்லை, ரொம்ப காலமாக பள்ளிக்கூடத்தை சேர்க்குறீங்களே, சாதி வேணான்னு சொல்கிறீங்களே, ஜிடி நாயுடுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது நாயுடுக்கு எந்த புகழும் கிடையாது. அந்த ஜிடி நாயுடு என்று அழைக்கப்பட்ட அந்த மனிதர் நிறைய கண்டுபிடிக்கலாம் இங்கே புகழ்த்திருக்கார், நிறைய அறிவியல் பூர்வமாக சிந்திச்சிருக்கார். அதனால தான் அவர் கொண்டாடப்படுறாரு ஒழியே, அந்த நாயுடுங்கிற பெயருக்காக கொண்டாடப்படுறாரு. வணக்கம். ஒரு 2 நாட்களா பாத்தீங்கன்னாக்க தமிழ்நாட்டு பாரம்பூர்ல சாதி பெண் நீக்க சம்பந்தமான ஒரு கட்சியை கொடுத்துருக்குது. அதே ஒரு சில ராமதாஸ் போன்றவோட அதை அடையாளம் அழிப்புறாங்க. அது ஒருபடி தாண்டி போய் ரங்கராஜ் என்ன சொல்றாங்க பாத்திருக்கீங்களா? ரங்கராஜ் என்ன சொல்றாங்கன்னா இதெல்லாம் வந்து அடையாள அழிப்பு. இந்த சிடி நாயுடு என்ன பண்ணுவீங்க, நரேந்திர மோடி என்ன பண்ணுவீங்க, ஏன் காந்தி நீங்க என்ன பண்ணுவீங்க கேட்டுருக்காரு. இது புரிஞ்சபோது நீங்க ஒரு சமூக சூழலை பாக்குறீங்க அவரு இல்லை? ஒரு இது ஒரு வரவேற்கக்கூடிய பாராட்டக்கூடிய ஒரு நல்ல செயல் அரசு கொண்டு வந்திருக்குது. அதுக்கு நம்ம பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். மற்றபடி ராமதாஸ் போன்றவர்களோ சாணக்கிய ரங்கராஜ் போன்றவர்களோ அதை எதிர்க்கிறதுல எதிர்க்க தீவிரம் காட்டல ஒன்றும் பெரிய ஆச்சரியமான விஷயமே இல்லை. ஏன்னா இப்போ நாம் இங்கே நிறைய இளைஞர்கள் வந்து சாதியை கடந்து வரணும்னு ஒரு பெரும்பாலான கூட்டம் கிளம்பி வந்துட்டாங்க. அதுக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய உழைப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதையெல்லாம் எப்படியாவது உடைக்கணும் அப்படிங்கிறத அந்த கூட்டத்தோட விருப்பம் ராமதாஸ் போன்றவர்களுக்கும் சாணக்கிய ரங்கராஜ் போன்றவர்களுக்கும். ஜிடி நாயுடு பேரை மாற்றுவீங்களா அப்படிங்கிறதோ, இல்லை மோடியை எப்படி கூப்பிடுவீங்க, காந்தியை எப்படி கூப்பிடுவீங்கன்னா, காந்தின்ற பேரை இருக்கட்டும், காந்தி என்கிற மனிதர் இந்த மண்ணுக்காக போராடுறத சொல்கிறாங்க. அவர் இந்திய சுதந்திரத்துக்காக போராடினார், அதனால் அவர் மகாத்மா கூப்பிட்றாங்க அப்படிங்கிறதானே ஜிடி நாயுடுன்னு சொல்கிறாங்க இல்லையா. அது நாயுடுக்கு எந்த புகழும் கிடையாது. அந்த ஜிடி நாயுடு என்று அழைக்கப்பட்ட அந்த மனிதர் நிறைய கண்டுபிடிக்கலாம் இங்கே புகழ்த்திருக்கார், நிறைய அறிவியல் பூர்வமாக சிந்திச்சிருக்கார். அதனால தான் அவர் கொண்டாடப்படுறாரு ஒழியே, அந்த நாயுடுங்கிற பெயருக்காக கொண்டாடப்படலை. அவருடைய உழைப்பு அவருடைய சாதனைகள் தான் இங்கே பேசியிருக்குது. ஆனால் அதுக்கு பின்னால் பெயர் இருக்குது, சாதி பெயர் இருக்குது. அந்த பெயரை அந்த காலகட்டத்தில் அவங்க வந்து பயன்படுத்தியிருக்கலாம். இப்போ வர்ற இளைஞர்கள் அந்த சாதி பெயரை பயன்படுத்த வேண்டாம் அப்படின்னு நினைக்கும்போது வேண்டாம், அதில் உங்களுக்கு என்ன சிக்கல்? ஏன்னா சாதி பெயரை அழிச்சிட்டாலே உடனே சாதி அழிஞ்சிருமா அப்படின்னு பெரிய அறிவாளித்தனமாக கேட்குறதா அவங்க நினச்சிக்கிறாங்க. இது வந்து ஒரு பாயிண்ட்டு, இது வந்து ஒரு சாதி ஒழிப்புக்கான படி. ஒரு 10 படி இருக்குன்னு வச்சுங்களேன், அதில் இது ஒரு படி. இந்த சாதி மறுப்பு திருமணங்களும் சாதி பெயர்களை அழிக்கிறதும் ஒவ்வொரு படியாக போயிது. ஏன்னா இந்த சாதி அப்படி தான் இருக்குது, வேறுவிட்டு போயிருக்குது. அதை உடனே நீங்கள் அப்படியே அறுத்துலாம் தள்ளிட முடியாது. படிப்படியாக தான் இங்கே வந்து எல்லாத்தையும் நகர்த்தணும். அதுக்கான ஒரு பார்வையாக தான் இதை நாங்கள் பார்க்குறோம். இதில் ரங்கராஜ் போன்றவர்கள் ஏன் கொதிக்கிறாங்கன்னா, நம்ம ரொம்ப காலமாக சொல்லிட்டுருக்குறோம். எந்த பத்திரிக்கையாளருமே பெருசாக வந்து அவங்க பேருக்கு பின்னால் அந்த சாதி பேரில் போட்டுக்கிறாங்க. பாண்டேங்கிற பேர் நம்ம யாருக்கு தெரியாது, ஆனால் இவர் வந்து ரங்கராஜ் பாண்டே அப்படின்னு அடையாளப்படுத்தி இப்போ எல்லாருமே பாண்டே அப்படின்னு அவரை கூப்பிட்றாங்க. ரங்கராஜன்ற பேரை விட்டுட்டு அவரோட அந்த குடி பெயரான, ஜாதி பெயரான
பாண்டே அப்படின்னு சொல்கிற இடத்துக்கு தான் நாமளே நகர்ந்துருக்கோம். அப்போது அது முதல்ல அவரை பாதிக்குது. நீலகண்ட சாஸ்திரிகள், சீனிவாச ஐயங்கார் அப்படின்னு இவங்க தான் பெருமையாக போட்டுக்கிறாங்க. ஏன்னா அந்த ஐயங்கார் அப்படிங்கிற பெயருக்கு பின்னால், அந்த பார்ப்பன பெயருக்கு பின்னால் ஒரு பெரிய பவர் இருக்குது, நமக்கு ஒரு பெரிய மரியாதை இருக்குது. அதை நம்ம கேள்வி கேட்கும் போது இவங்களுக்கு கோபம் வருது. ரங்கராஜ், சாணக்கிய ரங்கராஜ் போன்றவர்களுக்கு அந்த கோபம் வருது. அதோடய வெளிப்பாடை தான் அவர் வந்து நிறைய உளறி வச்சுருக்கார் தன்னோட வாய்க்கு. இந்த வாட்ஸ்அப்பில் வந்து இந்த பசங்கள்லாம் படிச்சுட்டு கண்டதை உளருவாங்க இல்லை, அந்த மாதிரி அவர் வந்து நிறைய உளறி வச்சுருக்கார். அவர் வந்து ஒரு விஷயம் என்ன இருக்கிறாங்கன்னா, ஜாதி ஜாதி ஓகே, அப்போ எதுக்கு ஜாதி பேரை வச்சு பள்ளிக்கூடத்தில் சேர்க்குறீங்க ஒன்று, அது போக அப்போ பொருளாதார அடிப்படையில் வந்து எல்லாருக்கும் வந்து இது கட்டாக செய்யலைன்னா அதுக்கு மட்டும் சாதி ரீதியாக சலுகைக்கு மட்டும் அல்ல, இடஒதுக்கீடு மட்டும் சாதி பண்ணுறது நியாயமாக இருக்கிறார் இல்லையா? அதான் சொன்னேன், இந்த வாட்ஸ்அப்பில் வர ஃபார்வர்ட் மெசேஜை படிச்சுட்டு சில அந்த நாம் தமிழ் கட்சி பசங்களும் இந்த ஆர்எஸ்எஸ் சங்கிகளும் எதையாவது உளருவாங்கள்ல, அதே மாதிரி தான் இவர் உளறி வச்சுருக்கா. ஏதோ பெரிய மனுஷன் கொஞ்சம் செய்தியெல்லாம் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினச்சோம். இவர் மட்டும் இல்லை, ரொம்ப காலமாக பள்ளிக்கூடத்தில் சேர்க்குறீங்களே, சாதி வேணான்னு சொல்கிறீங்களே, பள்ளிக்கூடத்தில் சேர்க்கும் மட்டும் இதுக்கு ஜாதி போடுறீங்கன்னா, அட மடப்பசங்களா, அது இடஒதுக்கீட்டுக்காக நீ ஜாதியை சொல்லி தான் எங்களை வந்து ஒதுக்கி வச்சுருக்கிற. இங்கே இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட பட்டியலில் மக்களை இத்தனை ஆண்டு காலமாக, 2000 ஆண்டு காலமாக நீ படிக்க விட வெளியில் பார்ப்பன கூட்டம், இந்த பார்ப்பன கூட்டம் 2000 ஆண்டு காலமாக எங்கள் மக்களை படிக்க விடலை. எங்களால் இப்போ தான் படிக்க பள்ளிக்கூடத்து பக்கம் போகிறான், அப்போது அவனுக்கு என்ன தேவை? இடஒதுக்கீடு தேவை, கல்வியில் இடஒதுக்கீடு தேவை. அதை எப்படி நீ கொடுப்ப? மொட்டையாக கொடுத்துருவியா? இவர் சொல்கிறார்ல பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிறாரில்ல, இதோட ஒரு மட்டத்தனம் ஏதாவது இருக்குதுமா? இங்கே வந்து பிற்படுத்தப்பட்ட சமூகங்கள், இப்போ தான் ஓரளவு பிற்படுத்தப்பட்ட சமூகங்கள் இருக்கக்கூடிய தேவர் சமூகமோ, வன்னியர் சமூகமோ, முத்திரையர் சமூகமோ, கோணார் சமூகமோ, இவங்கெல்லாம் இப்போ தான் முன்னேறி அரசு துறைகளில் உயர்நீதிமன்றத்தில் மருத்துவர்களாக இப்படி நிறைய வேலைகளுக்கு இப்போ தான் மக்கள் வந்திருக்காங்க. அதே போல் பட்டியல மக்கள் இருக்கக்கூடிய பல்லர் சமூக மக்கள், தேவந்தர் சமூக மக்கள், அறுதி சமூகங்கள்லாம் இப்போ தான் ஒரு மருத்துவராக வந்திருக்கிறாங்க, இப்போ தான் ஒரு ஐடி ஃபீல்டில் போகிறாங்க. இதுக்கு என்ன காரணம்? இடஒதுக்கீடு தான் காரணம். இந்த கூட்டம் திரும்ப திரும்ப எங்கே வந்து நிற்கும்னா, இடஒதுக்கீட்டில் வந்து நிற்கும். இந்த பார்ப்பன கூட்டம் முழுக்க எங்கே வந்து நிற்கும்? இடஒதுக்கீடு. இவங்களுக்கு பெரிய தலைவலி இடஒதுக்கீடு. இடஒதுக்கீடுன்னு ஒன்று இருக்கிறதுனால தான் இவனெல்லாம் படித்து முன்னேறி வர்றான். நீங்களும் நானும் யூடியூப் சேனல் ஆரம்பம் பண்ணு இந்த ரங்கராஜ் பாண்டேவில் நினச்சி பார்க்க முடியுமா? இந்த ஊடகத்துறையிலே யார் அதிகமாக இருக்காங்கன்னா, பார்ப்பனல் தான் அதிகமாக இருக்காங்க. அதையும் நம்ம ஆட்கள் இப்போ உடைக்கிறாங்க. எப்படி? சின்ன சின்ன யூடியூப் சேனல் ஆரம்பித்து நம்ம பக்கம் நம்ம பார்வையை திருப்புறாங்க, மக்களோட பார்வையை நம்ம பக்கம் திருப்பியிருக்காங்க. நீங்களும் நானும் யூடியூப் சேனல் ஆரம்பிக்க முடியல, அதில் நம்மளுடைய கருத்துக்களை பேச முடியல, இது ஒரு பெரிய வெற்றி தானே. இது மாதிரி விஷயங்கள் நடக்கிறது இவங்களுக்கு பிடிக்கலை. நம்முடைய மக்கள், பிற்படுத்தப்பட்ட பட்டியலில் மக்கள் வந்து முன்னேறுவது இவங்களுக்கு பிடிக்கல. அதனால தான் திரும்ப திரும்ப இடஒதுக்கீடை பற்றியே இந்த சாணக்கிய ரங்கராஜ் பூணூல் அணிந்த கூட்டங்கள் பேசிகிட்டு இருக்கு. எல்லா ஜாதியும் பொருளாதார அடிப்படையில் வந்து முன்னேறலாம், இடஒதுக்கீடுலாம் சரியா இருக்குல்ல? அது ஏழைகள் எல்லாத்தையும் பணக்காக ஆக்க போகிறாங்க. அது இந்த அரிய வகை ஏழைகள். இந்த அரிய வகை ஏழைகளை பற்றி ஒன்று சொல்லணும்னா, இப்போ ஒரு சாதாரணமாக ஒரு ஆட்டோ ஓட்டரோட வருமானம் ஒரு 500 ரூபான்னு வச்சுக்கங்களேன், மாதம் இந்த ஒரு 15,000 ரூபா இருக்கும். ஒரு ஒரு கம்பெனியில் ஒருத்தர் வேலைக்கு போகிறாருன்னா, ஒரு சாதாரண கம்பெனி வேலைக்கு போகிறாருன்னா, அவரோட மாத வருமானம் ஒரு 10-15,000 இருக்கும். ஒரு ஆட்டோ ஓட்டரோட வருமானம் ஒரு நாளைக்கு 500 ரூபா இருக்கும், மாதம் 15,000 ரூபா வரும். அவரோட வருமானமும் ஒன்றா, அவரும் ஏழையாம், ஆட்டோ ஓட்டரும் ஏழையாம். இவங்க 60,000 ரூபாய் சம்பாதிப்பாங்களாம், இவங்களும் ஏழையாம். அதுதான் சொல்கிறேன். இப்போ இவங்கெல்லாம் என்ன வேலை பார்க்குறாங்க? ஒரு பேங்க்கில் ஒரு அதிகாரி இருப்பாங்க, ஒரு ஊடகத்தில் வேலை பார்க்குறாங்க, ஒரு அரசு பணி இருப்பாங்க. அந்த வேலை பார்த்து இவங்க 60,000 ரூபா சம்பாதிப்பாங்களாம். ஆனால் அது வந்து ஏழை, இவங்கெல்லாம் ஏழைகளாம். நம்மால் இருக்கான்ல, நம்மால் 500 ரூபா சம்பாதிப்பான், 400 ரூபா சம்பாதிப்பான், மிஞ்சி போனால் 1,000 ரூபா சம்பாதிப்பான், அவனும் ஏழையாம். என்னங்கடாப்பா கொடுமையாக இருக்குது? ஒரு நாளைக்கு 500 ரூபா சம்பாதிக்கணும்னு ஏழையாம், மாதம் 60,000 சம்பாதிக்கணும்னு ஏழையாம். அது 5 ஏக்கர் நிலம் வேறு வச்சுருக்கணுமா? 5 ஏக்கர் வெறும் 5 ஏக்கர் இல்லைங்க, பெரிய கொடுமை. 1 ஏக்கரே இங்கே நிலம் இல்லை நம்மளுக்கு. இப்போ 5 ஏக்கர் நிலம் வச்சுருந்தா ஏழையாம், அப்போ 1 ஏக்கர் வச்சுருக்கலாம் யார்? அப்போது அதில் கூட இவங்களோட திட்டம் என்னென்னா, இந்த பொருளாதாரத்தில் பொருளாதார இடஒதுக்கீடு வரணும் அப்படின்னு சொல்லிருக்கிற காரணம் என்னென்னா, அதில் இவங்க வந்து ஆட்சி செய்வதற்கு தான். 10% இடஒதுக்கீடுன்னு சொல்லி பொருளாதாரத்தில் நாங்கள்லாம் பின்தங்கியவர்கள், நாங்கள்லாம் அரிய வகை ஏழைகள்னு சொல்லி ஒரே வாரம், ஒரு 10 நாள், 1 மாதத்தில் தனக்கான தேவைகள் எல்லாத்தையும் நிறைவேற்றிக்கிட்டான். ஆனால் நம்ம காலகாலமாக போராடி, பெரியார் அம்பேத்கரும் பல தலைவர்களும் போராடி இன்றைக்கி தான் நம்ம வந்து இடஒதுக்கீடே வாங்கியிருக்கிறோம். அதுவும் தமிழ்நாட்டில் மட்டும்தான் சாத்தியமே இருக்குது,
பிற்படுத்தப்பட்ட பட்டியலின மக்களுக்கு பிசி எம்பிசி எஸ்சிஎஸ்டி மக்களுக்கு இப்போ தான் தமிழ்நாட்டில் சாத்தியமே இருக்குது. அதுவும் தமிழ்நாட்டில் மட்டும்தான், வட மாநிலங்களில் இன்னும் மோசமாக இருக்குது. இந்த பூணூல் அணிஞ்ச கூட்டம் காலங்காலமாக ஏழைகள் எல்லா சாதியிலும் இருக்கான், எல்லா சாதியிலும் ஏழை இருக்கான், பொருளாதாரத்தை இடஒதுக்கீடு கொடுங்க, பொருளாதாரத்தை இடஒதுக்கீடு கொடுங்க அப்படின்னு கூப்பாடு போடுறதுக்கான காரணம் இதுதான். இந்த பொங்கோ பொங்குன்னு பொங்குறாங்கல்ல, அதுக்கான காரணம் இதுதான், வேறு ஒன்றுமே இல்லை. இது மட்டும்தான். இதை நம்முடைய மக்கள் புரிஞ்சுக்கணும். பிசி எம்பிசி எஸ்சிஎஸ்டி மக்கள் இதை கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான் நாங்கள் சொல்கிறோம். தொடர்ச்சி இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்க, தமிழில் வந்து அர்ச்சனைங்கிறது அது வந்து பாடல் மாதிரி, பாடல் வேற, பக்தி வேற, சக்தி வேற. சமஸ்கிருதங்கிறது வந்து ஒளி, அது மொழி இல்லை, அது ஒரு இராணுவ கட்டையம் கூடாது, அது ஆகங்கிறது இராணுவங்கிறது. ஆனால் தமிழில் அப்படிங்க அப்படி கிடையாது, அப்படி சொல்ல முடியாதுன்னு சொல்கிறாங்க. இது எனக்கு புரிஞ்சுக்கிறது, சமஸ்கிருதம் மொழி இல்லை, அது ஒளி அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. சமஸ்கிருதம் மொழி இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன வெங்காயத்துக்கு இத்தனை கோடியை கொண்டு போய் சமஸ்கிருத மொழி வளர்ச்சி அப்படின்னு கொண்டு போய் கொட்டுறீங்க? மொழி அல்ல, அது வெறும் ஒளி அப்படின்றார்ல. சரி, அது வெறும் ஒளி தானே? பெரும் ஒளி, பெரும் ஒளி சொல்றேன், அதான் சக்தி. சரி, அதுக்கு பின்னால் நான் வர்றேன். அந்த ஒளிக்கு என்ன வெங்காயத்துக்கு நீ 640 கோடி செலவு செய்கிற? வெறும் ஒளி தானப்பா. சரி, பெரும் ஒளி, பெரும் ஒளிக்கு எதுக்காக நீ 640 கோடி செலவு செய்கிற? அப்போ அறிவிச்சிரு ஐயா. முதல்ல நீங்கள் ஜீட்டு சொல்லுங்கள், உங்கள் ஜீட்டு சொல்லுங்கள். ஐயா, அது மொழி இல்லை ஐயா. மோடிஜி அவர்களே, மோடிஜி அவர்களே, சமஸ்கிருதம் என்பது மொழி அல்ல, அது ஒளி. அந்த ஒளிக்காக 640 கோடி செலவு செய்ய வேண்டாம் என்று சாணக்கிய ரங்கராஜ் அவர்களே வேண்டுகோள் வைக்கிறீங்களா? அப்போ மட்டும் இல்லைங்க, சமஸ்கிருதத்தை போன்ற ஒரு புனிதமான மொழியை நீங்கள் பார்க்க முடியாது, அந்த மொழிக்காக 640 கோடி கூட செலவு செய்யக்கூடாதா அப்படின்னு அப்படியே அன்னியன் மாதிரி கேரக்டர் மாதிரி வாங்க. இங்கே வந்து இந்த பிரச்சனை வரும்போது, தமிழில் வந்து அர்ச்சனை செய்யலாம் அப்படின்னு வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, ஐயோ சமஸ்கிருதம் வந்து அது ஒரு ஒளி, அந்த ஒளி உச்சரிப்புலாம் மற்ற மொழிகள் இருக்காதானோ அப்படின்னு பொங்கிக்கிட்டு வர்றாங்க. அப்போ நீ யாரை ஏமாத்துற? தமிழ் என்பது வந்து பக்தி, சமஸ்கிருதம் வந்து சக்தி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நீங்கள், நான் தான் சொல்லிட்டேன், காலங்காலமாக அவங்க வந்து தமிழ்நாட்டில் தான் வாழ்வாங்க, தமிழ் மொழியை தான் பேசுவாங்க, தமிழை சொல்லி தான் வயிறு வளர்ப்பாங்க. இந்த தினமலர் ஒரு பத்திரிகை எப்படி தமிழில் வந்து பத்திரிகை நடத்துதோ, ஆனால் தமிழுக்கு எதிராக பேசுவான். அதே மாதிரி இந்த ரங்கராஜ், சாணக்கிய ரங்கராஜ் வந்து தமிழில் தான் பேசுகிறார், அவரோட யூடியூப் சேனலே தமிழில் தான் பேசுகிறார். அவனை சமஸ்கிருதத்தில் அந்த சக்தி மிகுந்த அந்த ஒளியவா பேசிகிட்ருக்காரு. சமஸ்கிருதம்ன்றது சக்தி அப்படின்னா, அந்த மந்திரங்களை வச்சு கொரோனாவை கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியுதா? எத்தனையோ மக்கள் செத்து போனான்ல கொரோனாவில், கொரோனாவுக்கு மருந்து கண்டுபிடிக்க முடியுதா உங்கள் மதுரத்தால்? இல்லை வேணாம் தான். உங்கள் மோடி அரசு வந்து பெட்ரோல் விலை ஏற்றிருக்குது, அந்த பெட்ரோல் விலையை குறைக்க முடியுமா உன்னால்? எங்களுக்கு கூட குறைக்க வேணாம். மோடிஜிட்டு சொல்லி ஐயா இந்த ஒரு மந்திர சமஸ்கிருத மந்திரம் இருக்குது, இந்த மந்திரத்தை வச்சு எப்படியாவது இந்த பெட்ரோல் விலையை குறைச்சிருக்கீங்கன்னு சொல்ல முடியுமான்னு கேட்டால், இல்லை. உப்புச்சப்புக்கு ஆகாத உன் வெட்டி மந்திரத்தை வச்சு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? அதை நீ புகழ்ந்து வேற பேசிக்கிறேன். இப்போ என்ன அவங்களுக்கு பிரச்சனைனா, தமிழில் அர்ச்சனை, கோவில்களில் தமிழில் அர்ச்சனை வந்துருச்சு. காலங்காலமாக கோவிலில் இருக்கக்கூடிய கடவுள்களுக்கு சமஸ்கிருதத்தில் தான் அர்ச்சனை அப்படின்னு இருந்துச்சு. அதை இந்த அரசு வந்து மாற்றிருக்குது. இதை இவங்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியல. அது என்ன சொல்கிறான்னா, மக்கள் யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை, மக்கள் யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு சொல்கிறாரு. எந்த மக்கள் ஏற்றுக்கலைன்னு முதல்ல சொல்லுங்கள். புரிஞ்ச மொழி தமிழில், நம்ம மக்களுக்கு புரிஞ்ச தமிழில் வந்து அர்ச்சனை செய்யப்படுது. அதை மக்கள் வரவேற்பாங்க. எந்த மக்களும் தமிழில் அர்ச்சனை வேண்டான்னு சொல்லவே இல்லை. 3% மக்கள் மட்டும் வேணால் வேண்டான்னு சொல்லுவாங்க, ஏன்னா அதனால் அவங்க பாதிக்கப்படுவாங்க. அதனால் நீங்கள் வந்து தமிழ் அர்ச்சனை வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்களே ஒழிய, தமிழ் மக்கள் யாரும் தமிழ் அர்ச்சனை வேண்டாம் அப்படின்னு சொல்ல போகிறது இல்லை. அதே மாதிரி தான் இந்த சாதி பேரை நீக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது இந்த கூட்டம் தான். சாதி பேரை நீக்கவே வேணாம் அப்படின்னு சொல்கிறதும் இந்த 3% கூட்டம் தான், ஏன்னா அதனால் பாதிக்கப்பட போகிறதும் இந்த 3% கூட்டம் தான். அதனால் இதெல்லாம் ஒரு பெரிய பேசு பொருள் ஆக்க வேணாம். அவர் பேசுகிறத ஒரு 50 பேர் கூட பார்க்கலன்னு நினைக்கிறேன். தன்னை வந்து பெரிய அறிஞர் போல், தன்னை வந்து ஒரு பெரிய நெறியாளர் மாதிரி, நியாயவான் மாதிரி காமிச்சுக்கிட்டாரு. ஆனால் அவர் வந்து ஒரு அப்பட்டமான சங்கி, ரங்கராஜ் பாண்டே என்கிறவர் அப்பட்டமான சங்கி என்று மக்கள் அறிஞ்சிக்கிட்டாங்க. சங்கியோட பேச்செல்லாம் இங்கே ஈடுபட போகிறதில்ல. சங்கியில் பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க.